இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த அந்த மூணாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து மூணாவது நாள் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து முடிஞ்சு போச்சுங்க ஆஸ்திரேலியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு நல்ல ஒரு பதிலடி வந்து ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சொல்லணும் பிச்சு வந்து சூழலுக்கு சாதகமாக இருக்குது அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேரில் ரெண்டு பேருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு வேளை இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து இருந்துச்சு பட் மூணாவது நாளில் ஒரு விக்கெட் மட்டும்தான் இந்திய அணியால் வந்து எடுக்க முடிஞ்சது ஆஸ்திரேலியா அணியில் வந்து ஹெட்டு மற்றும் லபு சாக்னே ரெண்டு பேரும் வந்து ஸ்டேண்ட் பண்ணி டீமை பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்க வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அஸ்வின் வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருப்பார் ஸ்லஜிங்கில் வந்து ஈடுபட்டிருப்பார் லபு சாக்னே கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அவர்கிட்ட வந்து வார்த்தை மோதல் பண்ணி அவர் வந்து கிராண்ட் ஏற்றி கடுப்பேற்றி வந்து அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அஸ்வின் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் லவ் சாக்னே உடனே வந்து நடுவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணியிருப்பார் கொஞ்ச நேரம் வந்து சலசலப்பு வந்து ஏற்பட்டுச்சு பட் அதற்கு வந்து பலன் வந்து கிடைக்கல ஆஸ்திரேலியானி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க நன்றி